அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கத்ததாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். அதை விட என்ன சந்தோஷம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அந்த வார்த்தையில் ஒரு கிருபை இருக்கிறது. அந்த வசனத்தில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரு. அதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்கள், அவங்க எல்லாருக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த 27ஆம் தேதி ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், எபேசியர் 4:27, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். குட்டி வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இடம் கொடாமலும் இருங்கள். அதிலே ஒரு காரியம் மறைஞ்சிருக்கு. இடம் கொடாமலும் இருங்கள். அப்போ இடம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் வரும், சந்தர்ப்பம் வரும். ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று தான் அந்த வார்த்தையினுடைய பொருள். இப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மைண்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள்னு வேதம் சொல்லுது. இந்த மைண்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோன்னா சாத்தான் உள்ளே நுழைஞ்சி வேறு எங்கேயோ கொண்டு போய் ஆவியானவரை பிரசன்னத்துலேருந்து நம்மளை விலக்கிடுவான். அதனால் பிசாசுக்கு நம்ம கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசின் கிரியைகள், தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், தேவையில்லாத கான்வர்சேஷன், இந்த வாட்ஸ்அப்பில் உட்காந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ஃபேஸ்புக்லேயே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத நம்ம மைண்டை டீவியேட் பண்ணக்கூடிய காரியங்கள். அப்போது இந்த நாட்களில் ஆவியானவர் நமக்கு கொடுக்குற இந்த அருமையான ஒரு சத்தியம், பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. பிசாசு அவன் யார்? எவனை விழுங்கலாம் உண்டு வகை தேடி சுற்றித் திரிகிறவன். பிசாசு யார்? யோவான் 10:10 திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். யார் அது? திருடன். பிசாசு வந்து திருடன். ஆண்டவர் சொல்கிறார், எதை திருட போகிறான்? சமாதானத்தை திருடினா முடிஞ்சிருச்சுல, அவ்வளோதானே. நம்ம வீட்டில் சந்தோஷம் திருடிட்டானா அதோட அவ்வளோதான். அந்த நாள் முழுவதும் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நாட்களில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசு. அப்போ இது நம்ம மனுஷர்கள், சரியா? நமக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார்ல, அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டா அவர் ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பார். பிசாசு வரான், நீ பேசுனது எனக்கு பிடிக்கலை, நீ யோசித்தது எனக்கு பிடிக்கலை, சொன்ன கமெண்ட் இருக்குல்ல, நீ பண்ண இமெயில் இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? அவன் செய்யும்போது உடனே கர்த்தர் நம்மோடு பேசிடுவார், சரியா? அதனால் ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டோன்னு நீ சொல்லி அவரை துதிச்சுக்கிட்டே இருந்தால் அவருடைய மகா பெரிய பிரசன்னம் உங்களை நிரப்போம், சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வார்த்தையை இப்பொழுது ஆவியானவர் எங்களுக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறீங்க. கர்த்தாவே, 27ஆம் தேதி எங்களுக்கு கொடுக்குற இந்த வார்த்தை, அது ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அவன் ரூம் கொடுத்தா வந்து உட்கார்ந்துருவான். ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகளை முறியடித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் வேசித்தன விபச்சார எண்ணங்கள், தேவையில்லாத கோபம், எரிச்சல், போட்டி பொறாமைகள், தேவன் விரும்பாத இரகசிய தொடர்புகள் ஒன்றும் குடும்பங்களுக்குள் வந்துடக்கூடாது. உங்களுடைய ரத்தத்தை இன்டர்நெட் மேலே, ஃபேஸ்புக் மேலே, அந்த இன்ஸ்டாகிராமில், ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ், ஐபேட், ஐபாட், ஆண்டவரே எங்களுடைய செல்ஃபோன், எல்லாவற்றிலும் தெளிக்கிறோம். தேவ கிருபை எங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தட்டும். தேவ சமாதானம் எங்களை பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. மற்றவங்களுக்கு சந்தோஷமாக ஷேர் பண்ணி ஊழியம் செய்யுங்க. ஆமேன். ஹிந்தி மொழியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வட மாநிலங்களில்
இன்னும் நிறைய மக்களுக்கு இயேசுபாவை தெரியாது. சரியா? கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.